கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது தமிழக மாநில தலைமை செயலகத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் தன்னுடைய துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து மாநில அரசுடன் மாநில அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்ததை சில கட்சிகளும் சில அமைப்புகளும் சில முற்போக்குகள் என்ற பெயர் கொண்டவர்களும் கண்டிப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழகத்திலே நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனதிலே கொண்டு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மீது காழ்ப்புணர்ச்சியோடு ஏதோ ஒரு குற்றத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற இந்த அமைப்புகளின் கட்சிகளுடைய மனநிலையைத்தான் இது உணர்த்துகிறது. ஏனென்று சொன்னால், அக்டோபர் 7ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு அன்று கோவாவிலும் அக்டோபர் 18ஆம் தேதி கேரளாவிலும் காங்கிரஸ் ஆளக்கூடிய கேரளாவிலும் அதே போல் ஏப்ரல் 18ஆம் தேதி கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸுகள் ஆளக்கூடிய 8 வடகிழக்கு மாநில அரசுகளுடனும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஹரியானா மாநில அரசுடனும் மே 2ஆம் தேதி கர்நாடக மாநிலத்திலும் மே 5ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்திலும் அதே போல் மே 16ஆம் தேதி ஜார்க்கண்டிலும் அனைத்து மாநில அரசுகளுடன் சேர்ந்து தங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நிதி அதிக அளவிலே கொடுத்து செயலாற்றக்கூடிய திட்டங்கள் குறித்து திரு வெங்கையா நாயுடு அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருப்பது இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் போனது மிகவும் வருந்தத்தக்கது, துரதிருஷ்டவசமானது. அதனால் எல்லா மாநிலங்களிலும் அது காங்கிரஸ் ஆளும் மாநிலமாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலமாக இருந்தாலும் சரி நம்முடைய மத்திய அமைச்சர்கள் நேரடியாக அந்த மாநிலங்களுக்கு சென்று மிக தெளிவாக அங்கே ஆய்வுகளை நடத்தி உடனுக்குடனே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் முட்டுக்கட்டைகள் இருந்தால் அவைகளை நீக்குவதற்குண்டான அந்தந்த மாநில அரசுகளின் நலன் கருதி செயல்படும் திட்டத்தை வரவேற்க வேண்டுமே தவிர இதுபோல இதுவரை நடந்ததில்லை என்று சொல்லி கண்டிப்பது மாநில நலனை பாதிக்கிறது என்று சொல்வது தவறான விஷயம். ஒரு நல்ல விஷயத்தை இந்த அரசாங்கமானது செய்து கொண்டிருக்கிறது. அதை வரவேற்பதன் மூலமாக மாநில வளர்ச்சிக்கு வித்திட இந்த அரசியல்வாதிகள் முனைய வேண்டுமே தவிர தொடர்ந்து பாஜகவை குறை சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.